Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். இப்போ வாங்க பேர்ட்ஸ் நெஸ்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் உருளைக்கிழங்கு, 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு கப் பன்னீர், இதுக்கு வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்து துருவி வச்சுருக்கேன் நான். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி. அப்புறமா இந்த நெஸ்ட்டில் வைக்கிற எக்கு செய்கிறதுக்கு நமக்கு வந்து 1/2 கப் துருவின பன்னீர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு. அப்புறமா கோட்டிங்க்கு 1/4 கப் மைதா மாவு, 1/2 கப் வந்து சேமியா, அப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான அளவு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா பன்னீர், வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம பேர்டோட நெஸ்ட் மாதிரி இப்போ ஷேப் பண்ணிடலாம். இதை அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கோட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மைதாவை வந்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சேமியா எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு மைதாவில் டிப் பண்ணிடலாம். நம்ம நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே படுறதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இதை சேமியாவில் கோட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இதை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள் நம்ம வந்து மைதாலையும் இந்த சேமியாலையும் நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு, நல்லா பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரியே செஞ்சு வச்சாச்சு. இது செய்யும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அப்போ தான் வந்து அந்த ஷேப் அப்படியே இருக்கும். இல்லைனா வந்து இந்த மைதாவில் போட்டு டிப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த செய்யும்போது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம அது செஞ்சு நெஸ்ட்டு செஞ்சாச்சு, அது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நெஸ்ட்டில் வைக்கிற எக்கு செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பன்னீர், துருவி வச்சுருக்க பன்னீர், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிணைங்க, அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா மாவு மாதிரி வரும்.
பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து உருட்டியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் எக் மாதிரி. இப்போ இதுலேருந்து கொஞ்சோண்டு போர்ஷன் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நம்ம சின்ன எக் மாதிரி உருட்டிக்கலாம். அதை இந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை திருப்பி விட்டுடலாம். வேகட்டும். இது வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ அடுத்தது போட்டுடலாம் நம்ம. இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சிடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க பன்னீர் எக்ஸை வச்சிடலாம் அதில். இதோ ரொம்ப கிறிஸ்பியான பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெடி. இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பை.